வெல்கம் டு தின ஒரு தகவல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா சக்கர நோய் கால்களில் எப்போது புண் போன்ற பாதிப்பை ஏற்படுத்தும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் மேலும் இது போன்ற ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களை பற்றி தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூட அந்த பெல் சிம்யூஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ உங்களால் இமீடியட்டாக பார்க்க முடியும் சரி வாங்க என்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் சர்க்கரை நோய்களுக்கு முதலில் பாதிக்கப்படுவது கால்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பரிசோதிக்க வேண்டும் என்று பொதுவாக மருத்துவத்தில் சொல்வார்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு பாதத்தில் உணர்ச்சிகள் குறைந்துவிடும் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைந்துவிடும் நரம்புகள் பாதிக்கப்படும் பாதத்தை பொறுத்தவரை எலும்புள்ள பகுதியில் பாதிப்பு காலில் சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் வீக்கம் இருக்கும் தெரியாது உணர்ச்சி இருக்காது பாதிப்புகள் எதுவும் தெரியாத நிலையில் அப்பகுதியில் மீண்டும் மீண்டும் அசைவு கொடுப்பதால் அழுத்தம் ஏற்பட்டு புண் பெரிதாகும் மேலும் காலில் புண் ஏற்படும் போது முதலில் பாதிக்கப்படுவது கால் நரம்புகளே காலப்போக்கில் பாதிப்படைந்த பகுதியில் அலர்ஜி ஏற்படும் அதை கவனிக்காமல் விடுவதால் நரம்பில் பாதிப்புகள் தீவிரமடைந்து தசைகளின் செயல்பாடுகள் தலைப்படும் காலை ஊன்ற முடியாமலும் அவதிப்பட நேரிடும் காலாணி பாத வெடிப்பு தடிப்புகள் போன்ற பிரச்சினை உள்ளவர்கள் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் குறிப்பாக இத்தகைய பாதிப்பு உள்ளவர்கள் தினமும் கால்களை பராமரிக்க வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் தங்களின் தோல் பாதம் ஊட்டச்சத்து எலும்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் சோ இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம கால்களை எப்படி பராமரிப்பது அப்படிங்கறத பார்த்தரான் சர்க்கரையின் அளவு அடிக்கடி பரிசோதிக்க வேண்டும் மருத்துவரின் ஆலோசனைப்படி உணவு உட்கொள்ள வேண்டும் தினமும் தூங்க செல்வதற்கு முன் சூடான நீரை கொண்டு கால்களை கழுவ வேண்டும் காலில் உணர்ச்சி இருக்கிறதா என்பதை தினமும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் கால் கழுவும் போது காலில் அடிபட்டிருக்கிறதா புண் காயங்கள் சிராய்ப்புகள் காணப்படுகிறதா தடித்திருக்கிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கால் வறண்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வறண்டு போகும் பட்சத்தில் மருத்துவர் ஆலோசனையின் பேரில் லோஷனோ கிரீமோ பயன்படுத்துவது நல்லது மேலும் கால் விரலின் நகங்களை தினமும் சுத்தப்படுத்த வேண்டும் நகம் வளராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் நகம் வெட்டும்போது மிகவும் கவனமாக வெட்ட வேண்டும் சதையை வெட்டிவிட்டால் அது புண்ணாகி பிரச்சனையை ஏற்படுத்தும் கால் நகங்களை பாதுகாக்க லெதரால் செய்யப்பட்ட ஷூ அண்ட் சாக்ஸ் போன்ற காலணிகளை அணிவது நல்லது காலின் அளவுக்கு பொருத்தமான காலணிகளை தேர்வு செய்ய வேண்டும் காலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியதும் அவசியம் உட்காரும் போது கால்களை நீட்டி உட்காருவது காலுக்கான தனிப்பயிற்சிகளை செய்வதும் அவசியம் இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் முடிந்தால் இந்த வீடியோவை சர்க்கரை நோயாளிகளுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க நன்றி